இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். பொதுவெளியில விவாதிக்கப்படுற ஒரு விஷயத்தை பத்தி அதுக்கான விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கும் அதுக்கான கருத்துக்களை சொல்றதுக்கும் அதை பாக்குற அதை கேட்கிற எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி சமீபத்துல சமகால அரசியல் பத்தியும் அரசியல்வாதிகள் பத்தியும் அரசியல் கட்சிகளை பத்தியும் தமிழர்கள் பத்தியும் இந்துக்கள் பத்தியும் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு வந்த தமிழ் பொக்கிஷம் விக்கி நாம் தமிழர் கட்சிக்கிட்ட சில விஷயங்களை கோரிக்கைகளை முன்வைச்சாரு. அதுல நாம் தமிழர் கட்சி அபிரிவிதமா வளர்ந்துட்டு வருது, நாம் தமிழர் கட்சியை பல இளைஞர்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, நாம் தமிழர் கட்சியை பின்பற்றணும்னு நினைக்கிற ஒரு சில பேருக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு மட்டும் தெளிவா ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டா நிறைய பேர் இந்த நாம் தமிழர் கட்சியை தொடர ஆரம்பிப்பாங்க, இது ஒரு அபிரோதமான வளர்ச்சி இதற்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்துக்களை முன்வைச்சாரு. அந்த கருத்துக்களுக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் நாம் தமிழர் கட்சி நண்பர்களும் வந்துட்டு யூடியூப்லயே வந்துட்டு கருத்துக்களுக்கும் அவங்களோட பதிலையும் சொல்லியிருந்தாங்க. இப்படி தொடர்ந்து அவங்களோட கருத்து விவாதம் போயிட்டு இருந்த நேரத்துல இவரோட முரண்பாடான ஒரு வார்த்தை, அதாவது நான் தமிழ் பொக்கிஷம் விக்கியோட முரண்பாடான ஒரு வார்த்தைக்கு, அதாவது நான் பிஜேபி வந்துட்டு உண்மையிலேயே நல்ல கட்சி நல்ல ஆட்சி செய்யறாங்க அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு முரண்பான கட்சிக்கு, அதுக்கப்புறம் நாம் தமிழர் பக்கத்துல இருந்து அதாவது உடனே வெளி தமிழா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு சில கருத்துக்கள் அவங்களும் முன் வச்சாங்க. நீ வந்துட்டு ஒரு சங்கி, இப்ப நீ பேசுறது எல்லாமே வந்துட்டு தமிழும் தமிழர்களுக்காக பேசுற மாதிரி இருந்துச்சு, ஆனா இப்ப நீ பேசுறது மதவாதத்தை பத்தி தான் பேசுற, நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆரம்பத்துல ஆரம்பிச்சுட்டு நாம் தமிழர்கள விஷயங்கள்ல விஷச்செடியா நீ இன்னைக்கு இருக்க, நாம் தமிழர் கட்சியில பல விஷயங்களை வந்துட்டு நீ தப்பா வந்து திருச்சி மக்கள்கிட்ட சொல்ற, இளைஞர்களுக்கு அரசியல வந்துட்டு குழப்பி விடுற அப்படின்ற மாதிரி இந்த உடனே வெளி தமிழா அப்படின்ற வீடியோ இதுல ஜபா அப்படின்ற அவரோட பிரதரும் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து நம்ம பாத்துக்கிட்டே வந்தோம். இவங்களும் சரி, உடனே வெளி தமிழா அதுக்கு முன்னாடி டென்ட் கொட்டால சொன்ன விஷயங்களோ இதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தமிழ் பொக்கிஷம் விக்கி கேட்ட வார்த்தைகள் தமிழ் பொக்கிஷம் சொன்ன விக்கி பதில் இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வந்தோம். அதே மாதிரி அவர்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு போன்ல பேசிக்கிட்ட அந்த கான்வர்சேஷனையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரிய வந்துச்சு, இவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் நமக்கு கேட்கறதுக்கான ஒரு சில கேள்விகள், ஒரு சில கேள்விகள் ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு ஒரு கேள்விகள் இருக்கு அப்படின்றது என்னோட மனசுக்குள்ள தோணுச்சு. இந்த கேள்வி என்னோட கேள்வி இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா இன்னைக்கு பல இளைஞர்களை அரசியலை பத்தி பேசுறதுக்கான முன்னெடுப்பை இவங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. தமிழ் பொக்கிஷம் விக்கி ஆகட்டும், உடனே வழி தமிழா ஜபா அவரோட சகோதரராகட்டும், இன்னைக்கு இவங்க பேசின ஒரு விஷயம் பல இளைஞர்கள் இன்னைக்கு அரசியலை பத்தி பேசுறதுக்கான ஒரு தூண்டுகோலாவும் ஒரு ஆர்வமாகவும் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் தான் அரசியலுக்குள்ள வரணும், இளைஞர்கள் தான் அரசியல் பத்தி பேசணும்னு நினைக்கும் போது இவங்க எல்லாம் இதை முன்னெடுக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால இந்த விக்கிக்கும் இவங்களோட ஜபா அப்படின்றவங்களுக்கும் உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்கள். இருந்தாலும் உங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு எதிர்மறையான கருத்துக்களும் எதிர்மறையான வார்த்தைகளையும் சொல்லிட்டாரு சொல்லி தமிழ் பொக்கிஷம் விக்கி மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதனால தமிழ் பொக்கிஷம் விக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை ரெண்டாவதா கேட்டுருவோம். முதல்ல நாம் தமிழர் கட்சி சார்பா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேசினா உடனே வெளி தமிழா அந்த ஜபா அவங்க சகோதரர்கிட்ட என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன கேள்வியை மட்டும் இப்ப நான் கேட்டுறேன். ஜெபா, நான் உங்ககிட்ட இது ஹானஸ்டா ஒரு விஷயத்த பேசுறேன், இந்த உங்க அளவுக்கு அரசியலை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன்னா உங்க அளவுக்கு வந்துட்டு அந்த அரசியல் அறிவு எனக்கு இருக்கான்னு தெரியாது, ஆனா என்னோட எண்ணம் ஓட்டம் என்ன அப்படின்றத நான் இப்ப உங்ககிட்ட கேட்கறேன். தயவு செஞ்சு முடிஞ்சா இதுக்கு பதில் சொல்லுங்க, அது மட்டும் தான் என்னோட எண்ணம். இது வந்து உங்களை தாக்குற மாதிரியோ இல்ல உங்களை கேள்வி கேட்கிற மாதிரியோ உங்க கருத்துக்களுக்கு முரண்பாடான கருத்துக்களை சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. ஜெபா, என்னோட கேள்வி என்னன்றதை முதல்ல சொல்லிடுறேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி மதவாத அரசியலை முன்னெடுக்கல, நாம் தமிழர் கட்சி எந்த மதமாற்றத்தையும் கொண்டு வந்து ஊக்குவிக்கல, நான் மாந்தவர் கட்சி சைவத்தை சார்ந்தது, அதோ முருகனை முப்பாட்டனா கொண்டு சைவ மதம், சைவம் தான் வந்துட்டு எங்களோட சமயம், சாரி மதம்னு சொல்லிடக்கூடாதுல்ல, சைவம் தான் வந்து எங்களோட சமயம், மதம் அப்படின்ற இந்த இந்து மதம் அப்படின்றது இடைப்பட்ட காலத்துல உருவாக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் உண்மையிலேயே சரியான வார்த்தைகள் தான். தமிழ் மேல எனக்கும் மிகப்பெரிய பற்று இருக்கு. நீ பல விஷயங்கள் சொல்லும் போது நான் இதையும் சொல்லி ஆகணும் இல்லையா, அதனால தமிழ் அப்படின்றது எனக்கும் உயிர் தான். என்னோட தமிழ் அப்படின்னு வாழணும், தமிழ்ல தான் நான் வந்துட்டு என்னோட நான் என்ன தமிழனா அடையாளப்படுத்திக்கிறத நானும் விரும்புறேன். இதுதான் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி. நீங்க சொன்ன அந்த மதவாத அரசியல் எல்லாம் முன்னெடுக்க கூடாதுன்றது மிகச்சரியான வார்த்தை. நீங்க சொல்ற பல விஷயங்கள் உண்மையிலேயே வந்துட்டு உடன்படுற மாதிரியான விஷயங்கள் தான். நம்ம உரிமையை மீட்டெடுக்கணும், நம்ம இயற்கை வளங்களை மீட்டெடுக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சரியான வார்த்தைகள் தான். ஆனா எனக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு முரணான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த மதவாத அரசியல் செய்யக்கூடாது, தமிழர்களை வந்துட்டு தமிழர்களா பார்க்கணும், அப்போ தமிழர்கள்ன்ற கேட்டகரிக்குள்ள யார் யாரெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்றது என்னோட முதல் கேள்வி. இந்த முதல் கேள்விக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. இந்த முதல் கேள்வி தமிழை தரம் பிரிக்கிறது அப்படின்றப்போ ஒரு காலத்துல சொன்னாங்க, அதாவது வண்ணாம்புள்ள வண்ணா வேலை தான் செய்யணும், தோளாம்புள்ள தோளா வேலை, துருத்தி புள்ள துருத்தி வேலை தான் செய்யணும். இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லும் போது பிறப்பால ஒருத்தன் தெலுங்கனாவோ மலையாளியாவோ இல்ல கன்னடனாவோ இருந்து இங்க பல நூறு வருஷங்கள் வாழ்ந்து அவன் பாட்ட முப்பாட்டனை மறந்து இன்னைக்கு தமிழ் மட்டுமே அவனோட சொந்தம், தமிழ் மட்டுமே அவனோட மண்ணு, தமிழ் தான் அவனோட உயிர் நினைச்சிட்டு இருக்கிறவங்கள்ட்ட நீங்க போயிட்டு இன்னைக்கு நீ ஒரு தெலுங்கன், நீங்க ஒரு கலை மலையாளி, நீ ஒரு கன்னடன், நீ வந்து தமிழன் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அவனுக்குள்ள உள்ளுணர்வு என்ன ஏற்படும்? தாயா நினைச்சிட்டு இருந்த தமிழை யாரோ ஒருத்தன் வந்து நம்மள வந்து நீ தமிழ் இல்லைன்னு சொல்றது எப்படி சொல்ல முடியும்?
முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு முடி திருத்துறவரோட பிள்ளை முடி திருத்தணும் அப்படின்றது பிறப்பால நீ இவன் தான் இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி மிகப்பெரிய தவறோ அதே மாதிரி நீ பிறப்பால தெலுங்கனா இருந்த, பிறப்பால கன்னடனா இருந்த, பிறப்பால வந்துட்டு மலையாளியா இருந்த, அதனால நீ தமிழன் கிடையாது, நீ தெலுங்கன் தான், நீ என்ன பண்ணாலும் தெலுங்கன் தான், நீ என்ன பண்ணாலும் கன்னடன் தான், நீ என்ன பண்ணாலும் மலையாளி தான் சொல்லும் போது உள்ள குத்தாதான் ஆரம்பிக்கும் ஜபா. இது வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் பிரிவினைவாதம் தான் நான் நினைக்கிறேன். இதுக்கான பதில் உங்ககிட்ட இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா. ஆனா நீங்க திரும்பவும் இதை சொல்லிடாதீங்க, இது வந்துட்டு தமிழ் மண்ணுக்கான புரட்சி, தமிழ் மண்ணுக்கான அரசியல், அதனால வந்துட்டு நாங்க உங்களை வந்துட்டு எதிர்க்கல, தமிழ் தெலுங்குலயோ கன்னடர்களையோ மலையாளிகளையோ எதுக்கல, நீங்க தெலுங்குனா கன்னடா மலையாளியாவே இருங்க, நாங்க அதை சொல்லல. நாங்க அந்த தெலுங்கு கன்னடா மலையாளன்றதை நாங்க ஏத்துக்கவே இல்லை. நாங்க தமிழனா இங்க இருக்கிறோம், தமிழனா ஒன்றிணையம் தான் ஆசைப்படுறோம். அப்படி இருக்கிற நேரத்துல நீங்க திரும்பவும் இதை தரம் பிரிக்கிறப்போ, எங்களை எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்றப்போ எல்லாருக்கும் ஒரு விஷயம் தோண வரும். இவன் தமிழன்னு சொல்லி தன் தரம் பிரிச்சுக்கிறான், தன் கேட்டகரைஸ் பண்ணிக்கிற ஆசைப்படுறான் அப்படின்னா நம்ம ஏன் வந்துட்டு நம்மளை கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது ஜபா? இது என்னோட கேள்வி கிடையாது, என்னோட கருத்து கிடையாது. இதை பல பேர் பேசி இப்ப உங்களோட வீடியோலயே நிறைய கமெண்ட்ஸ்ல இந்த விஷயத்தை நீங்க பாத்துருக்கலாம். நான் ஒரு தெலுங்கு, நாம் தமிழர் கட்சியினோட அந்த ஆதரவு சொல்லி அந்த அந்த நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் எனக்கு வருத்தமா இருக்கு. தெலுங்கு அப்படின்னு சொல்லும்போது துரோகிகள் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள்லாம் இந்த மாதிரி பயன்படுத்துறீங்க, நிறைய பேர் பயன்படுத்துறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் அண்ணனை வந்துட்டு சீமான் அண்ணனை ரொம்பவே வந்துட்டு பெருமையா நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சில பிரிவினைகள் மட்டும் இல்லாம இருந்தா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம இணைஞ்சு பயணிக்கிற இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் வந்துட்டு தேவையில்லாத வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி உங்களோட வீடியோஸ்ல நிறைய கமெண்ட்ஸ் நீங்க பார்க்க முடியும். அப்படி பாக்குறப்போ இங்க தமிழன் யாருன்ற ஒரு கேட்டகரி, அதாவது நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்க, நீங்க கிறிஸ்துவத்தை ஏத்துக்கிறீங்க, இங்க இருக்கிறவனும் தமிழன் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆனா பிறப்பால யாரோ ஒருத்தர் தெலுங்கனாவோ கன்னடாவோ மலையாளியாவோ எப்பவோ இருந்திருக்கான். இன்னும் அவன் குடும்பத்துல, அதாவது இப்ப எப்படி இஸ்லாத்தை ஃபாலோ பண்றது நீ வீட்டுக்குள்ள ஃபாலோ பண்ற ஜபா, நான் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்துவத்தை ஃபாலோ பண்றது நீங்க வீட்டுக்குள்ள ஃபாலோ பண்ணுங்க. ஆனா தமிழனாதான் நீங்க முன்னாடி வரீங்க. உங்க முப்பாட்டு முருகன் சொல்லும்போது சமயம் வந்துட்டு சைவம் அப்படின்னு சொல்லும் போது இதே மாதிரிதான் பல நூறு வருஷங்களா வந்துட்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் வீட்டுக்குள்ளேயோ இல்ல அவனை சார்ந்தோ யாரோ ஒருத்தங்க, அவன் பிறப்பால ஒருத்தன் தெலுங்குனாவோ கன்னடாவோ இருந்தாலும் அவன் தமிழன் தானே, அவனை மட்டும் கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? இதுதான் என்னோட மிகப்பெரிய சந்தேகம், மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வியை தொடர்ந்து என் மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. நானும் நிறைய பேர்த்து இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், இதுக்கு சரியான விளக்கம் கிடைக்கவே இல்லை. நீங்க உங்க காலத்துல பயணிங்க, உங்களோட அடையாளத்தோட பயணிங்க அப்படின்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அடையாளம் அப்படின்றது தமிழன் அப்படின்னு அவனும் சொல்றான். யாரு, தெலுங்கனும் சரி மலையாளியும் சரி கன்னடனும் சரி, என்னோட அடையாளம் தமிழ் தான். நீ ஏன் வந்துட்டு என்ன தெலுங்குன்னு சொல்ற, நீ ஏன் என்ன கன்னடன்னு சொல்ற, என்ன மலையாளின்னு சொல்ற, இந்துக்கள் மாதிரியே வந்துட்டு கிறிஸ்துவனை ஏத்துக்கிற, முஸ்லீமை ஏத்துக்கிற, முஸ்லீம்ல இருக்கிற வந்து தமிழன் தான் சொல்ற, கிறிஸ்துவன் வந்துட்டு தமிழன் தான் சொல்ற, ஆனா வந்துட்டு நீ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மொழியால மாற்றப்பட்ட குடும்ப பின்னணியில இருந்து ஒருத்தன் வர்றதுனா அவனை வந்துட்டு நீ இல்ல நீ தெலுங்கு கன்னடம் சொல்றதுல எந்த நியாயம் இருக்கு அப்படின்றத என்னோட மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு சரியான பதில் நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறேன் ஜபா. இது ஒரு ஓரமா வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானோட ஏன்னா இதை எழுதி வச்சுல என்னால படிக்க முடியாது இல்லையா. ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அந்த கண்டென்ட் ரைட் பண்ணி அதை ப்ராப்பரா படிச்சு, ஏன்னா இது மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை அப்படியே சொன்னாதான் அதை உங்ககிட்ட நீங்க டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அதை ரெஃப்ளெக்ட் பண்ண முடியும்ன்றதுனால என் மனசுக்குள்ள என்ன தோணுச்சோ அதை சொல்லிட்டேன். மற்றபடி எல்லா விஷயங்களையும் வந்துட்டு உடன்படுறேன் நான், நாம் தமிழர் கட்சிக்கு உடன்படுறேன். நான் திரும்பவும் சொல்றேன், யாருக்கும் சார்ந்தவனும் நீங்க சொல்ற மாதிரி நடுநிலையாளனோ இல்ல யாரையும் சார்ந்தவனோ கிடையாது. எனக்கு சம்பந்தம் இல்லாத பல விஷயங்களை இங்க இருந்து தூக்கி எறியணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி சில விஷயங்கள் எனக்கு சம்பந்தம் இருக்கு, ஏன்னா உங்க கூட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற, ஏன்னா தமிழனோட சேர்ந்து பயணிக்கணும், நானும் தமிழனா இருக்கணும், தமிழனோட சேர்ந்து தமிழ் உணர்வாளராக இருக்கிற என்னோட எல்லாரோடையும் சேர்ந்து பயணிக்கணுன்றதுனால தான் இந்த கேள்வி. அடுத்தது இந்த கேள்வி அப்படியே ஒரு ஓரமாக வச்சிருவோம். இப்போ ஜபா கிட்ட பேசியாச்சு, ஜபா கிட்ட கிட்டத்தட்ட மூணு நாலு நிமிஷத்துக்கு மேலே பேசியாச்சு நினைக்கிறேன். ஜபாக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வரேன்னு. இங்கே பிரிவினைவாதம் அப்படின்றது உருவாக்க வாய்ப்புகள் இருக்குன்றது தான் என்னோட கேள்வி ஜபா. இப்போ நீங்கள் இந்த பிரிவினைவாதம், நீ வந்துட்டு ஒருத்தனை குத்தி குத்தி திரும்ப திரும்ப பேசும்போது ஏன் இப்படி இருக்கு, இவனை மட்டும் இவனை வந்துட்டு ஃபாலோ பண்ணும்போது, இவன் மட்டும் இவனை வந்துட்டு உயர்த்தி பேசிக்கும் போது, நான் மட்டும் ஏன் என்னோட மக்களோடய என்னோட இனத்தோடய என்னோட மொழியோடையும் நான் வந்து வாழக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கப்பட்டா அது பிரிவினைவாதம் தான் உருவாக்கும். இதை சொல்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் பேசினேன். சரியா பேசிட்டான்றது இல்லை, ஆனா கருத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு நான் நம்புறேன் ஜபா. இப்போ நம்ம விக்கி கிட்ட பேசுவோம். விக்கி, நீங்க சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட இந்த லாஸ்டா ஒரு ஒன் மந்த்தா அரசியல் களம் பத்தியும் அரசியல் கட்சிகள் பத்தியும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நான் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்களோட வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். சில நேரங்களில் நான் எங்க இருந்தியா இந்த கண்டென்ட் எல்லாம் எடுக்கலாம், எப்படியா இந்த மனுஷன் பேசுறான்றதெல்லாம் நான் வந்துட்டு பிரமிப்பா பார்த்த விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு தமிழ் பொக்கிஷம்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணப்படுது. உலக அரசியல்ல இருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் பேசுறீங்க. அதுவும் இந்த கிராம சபை கூட்டம் பத்திலாம், இந்த 100 நாள் வேலை பத்தி, அதுல நடந்த ஊழல் பத்திலாம் நீங்க பேசுறதுனால உண்மையிலேயே வந்துட்டு சிறப்பான விஷயங்கள், பல பேருக்கு ஐ ஓப்பனரா இருந்துச்சு. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே உண்மைதான்.
நாம் தமிழர் கட்சியை பத்தியும் சரி, டிஎம்கேவை பத்தியும் ஏடிஎம்கே பத்தியும் எல்லாரும் பத்தியுமே நீங்க கேட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப சரியான வார்த்தைகள் தான். ஆனா இப்ப சமீப காலமா நீங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கும் நெருடலா இருந்துச்சு. விக்கி ரொம்ப நடுநிலையா பேசிட்டு இருக்காரு, விக்கி ரொம்ப நியாயமா பேசிட்டு இருக்காரு. தமிழக அரசியல தமிழக இளைஞர்களை அரசியலுக்குள்ள கொண்டு வரணும், அரசியலை பத்தி இவங்களும் பேசணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு பேசுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல ஒரு சில வார்த்தைகள் எனக்கும் முரணா பட்டுச்சு. அதனாலதான் திரும்ப இப்ப ஜபா கிட்ட பேசின அதே வார்த்தை தான் உங்ககிட்டயும் கேட்கறேன். நீங்க இப்ப ரீசெண்டா பிஜேபி ரொம்ப நல்ல கட்சி, காங்கிரஸ் ஃபார் பெட்டர் பெர்ஃபார்ம் தென் காங்கிரஸ் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன விக்கி? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் டிமானிட்டைசேஷன் ஆகட்டும், விவசாயிகள் கஷ்டப்படுறது தொடர் தற்கொலைகள் ஆகட்டும், அதே மாதிரி இன்னைக்கு சிறு குறு விவசாயிகள் வந்து சிறு குறு வணிகர்கள் வந்து எல்லாருமே கஷ்டப்படுற நிலைமையில ஆகட்டும், இன்னைக்கு கிட்டத்தட்ட 50,000 மேல சம்பளம் வாங்குற, 50,000 மேல வருமானம் ஈட்டுற என்னாலேயே சாதாரணமா குடும்பத்தை நடத்த முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும், அந்த அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்ப மட்டும் இந்த லாஸ்ட் இயர்ல மட்டும் நம்ம ஜிடிபி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 4 point something வந்துச்சு, கிட்டத்தட்ட 9% இருந்து நம்ம ஜிடிபி இந்த 6 வருஷத்துல மட்டும் 4-5% மேல குறைஞ்சிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதே மாதிரி நம்மளோட பொருளாதாரம் ரொம்பவே வந்துட்டு மந்தமான சூழ்நிலை இருக்கு, நம்மளோட பணங்கள் வந்துட்டு பல இடங்கள்ல வந்து பறிப்போயிருக்கு, நிறைய பேர் தூக்கிட்டு ஓடி இருக்கான், நிறைய பேர் இந்த விஜய் மல்லையா மாதிரி பல பேர் வந்துட்டு ஓடி இருக்கான். டிமானிட்டேஷன்ல வந்துட்டு கருப்பு பணங்களை மீட்டு கொண்டு வரணும்னு சொன்னது இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இந்த மாதிரி பல தொடர்ச்சியான நிகழ்வுகள் இருக்கு. பொதுப்பணித்துறை எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு தனியார் மயமாக்கப்பட்டு இருக்கு, பொதுப்பணித்துறை எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு நலிவடைஞ்சு போயிருக்கு, மக்கள்கிட்ட வாங்கும் திறன் ரொம்பவே குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு. நீட்டு இந்த மாதிரி சொல்ல வார்த்தைகளே இல்ல, பல விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க நேரத்துல பிஜேபியோட ஆட்சி நல்ல ஆட்சின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் விக்கி? நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? அப்ப அவங்க சொல்ற மாதிரி அவங்க முன்வைக்கிற மாதிரி இந்த சங்கின்ற வார்த்தையில உங்களுக்கு ஏதாவது உடன்பாடு இருக்கா? இப்ப நின்னி கூட நீங்க ஒரு வீடியோ ஜஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடி உங்க வீடியோவை பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பண்ணணும்னு நான் வந்திருக்கேன். இந்த வீடியோல கூட நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு சேனல் நான் தனியா ஆரம்பிக்க போறேன், அரசியல் பத்தியும் அரசியல் கட்சிகள் பத்தியும் இனி பல விவாதங்கள் இதுல இருக்கும், நீங்க எல்லாருமே இதை பத்தி பேசலாம், உங்களோட ஆடியோவோ உங்க வீடியோவோ வந்துட்டு இங்க டெலிகாஸ்ட் செய்யப்படும், நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு இந்த அரசியல் இந்த தளத்துல தான் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஏற்புடையதுதான். ஆனா நீங்க சொன்ன வார்த்தை இந்த பிஜேபி வந்து சரியான கட்சி, சரியான கட்சி நான் முரண்பாடு இருக்கு நீங்களும் சொல்லி நீங்க அதை நானும் எடுத்துக்கிறேன். ஆனா நல்ல கட்சி நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? பிஜேபி அந்த அளவுக்கு இப்ப முன்னாடி வாஜ்பாய் இருந்த காலத்துல நீங்க அந்த வார்த்தையை சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஏத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த நாற்கரம் சாலை அமைத்துல இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது வந்து ஒரு சில முன்னேற்றங்கள் நடந்துச்சு அப்படின்றதுல உண்மைதான். பிஜேபி பீரியட்ல வாஜ்பாய் பீரியட்ல அப்பெல்லாம் நம்ம சின்ன பசங்களா இருந்திருப்போம், விக்கியும் சரி ஜபாவும் சரி சாரதியும் சரி சின்ன பசங்களா இருந்திருப்போம், அந்த அளவுக்கு பெரிய அரசியல் புரிதல் நமக்கு இருந்திருக்காது. இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளை ஒவ்வொன்னா இன்னைக்கு மீடியாவில இருந்து எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மீடியா சில விஷயங்களை சொல்றாங்க, சில விஷயங்களை சொல்றது இல்ல. இருந்தாலும் நீங்க பிஜேபி பெரிய கட்சி, பிஜேபி வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, பிஜேபி வந்து காங்கிரஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்ல கட்சி தான் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இது எனக்கு புரியவே இல்லை. நீங்க அப்போ எனக்கும் நீங்க அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்களான்ற கேள்வியும் எண்ணமும் எனக்கும் இருந்துச்சு. இப்போ உங்க ரெண்டு பேர்த்திட்டையும் அந்த சரியான கேள்வி நான் கேட்டுட்டேன் நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்திலையும் ஒரு விஷயத்த சொல்றேன், நான் சரியா தான் இந்த ரெண்டு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஆமா நீ கேட்டது சரின்னு தயவு செஞ்சு சொல்லுங்க, இல்லாட்டி நானும் தேவையில்லாத அரசியல் பேசுற மாதிரி ஆயிடும். அரசியல் இங்க நம்ம எல்லாரும் பேசணும், அரசியல் நம்ம எல்லாருக்குமானது, அரசியல் நம்ம சரியா பேசணும், சரிசையா அரசியலை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும், அப்பதான் சரியான தலைமுறையை நம்ம இங்க உருவாக்க முடியும். பல விஷயங்கள் நமக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் இன்னைக்கு புரிஞ்சிக்க முடியுமான்றது தெரியல. நீங்க நிறைய கூகுள் சாரி கூகுள்ன்றது கூட வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஹைட் பண்ணி நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க நடக்கிற நிகழ்வுகளை வச்சு பாருங்களேன், நடக்கிற நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் நம்மளாம் எப்படி ஆட்படுத்தப்படுறோம், நம்மளாம் எப்படி அடிமைப்படுத்தப்படுறோம், நமக்கு என்ன விஷயங்கள் காண்பிக்கப்படுது, நம்ம எந்த விஷயங்களை மறைக்கப்படுது, நம்ம எதெல்லாம் வந்துட்டு ஏமாந்து போயிட்டு இருக்கோம், எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளை நாசம் செஞ்சுட்டு இருக்காங்கன்றது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரியும். நிறைய விஷயங்கள் நிகழ்வுகள் முன்னாடி நடந்த நிகழ்வுகளையும் இப்ப நடக்கிற நிகழ்வுகள் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருந்தாவோ இல்ல டைஜஸ்ட் பண்ண முடியாத நிகழ்வுகள் நிறைய இங்க இருக்கு. சோ இந்த வீடியோவை பாக்குறவங்க திரும்ப அரசியல் பேசுங்க, அதுதான் என்னோட எண்ணம். அவங்க ரெண்டு பேரும் அதாவது உடனே வெளி தமிழாவும் விக்கியும் எந்த மாதிரி தமிழ் பக்ஷம் விக்கியும் அரசியலை பேசி இன்னைக்கு பல இளைஞர்கள் அரசியல் பேச வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் இந்த வீடியோ பண்ற மாதிரி நிறைய பேர் இங்க அரசியல் பேசணும், இதை வளமான ஆரோக்கியமான அரசியல் இங்க உருவாகணும். ஆரோக்கியமான அரசியல் உருவானதான் சாராயம் அழியும், கந்துவட்டி அழியும், ஊழல் அழியும், இங்க இருக்கிற வன்கொடுமைகள் அழியும், முக்கியமா ரவுடிசம் அழியும், மக்கள்கிட்ட இருக்கிற சுயநலன்றது அழியும். இது ரொம்ப முக்கியம், இந்த அஞ்சு ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட பல விஷயங்கள் இங்க மாற்றப்பட வேண்டியது இருக்கு, அதெல்லாம் இளைஞர்களால தான் முடியும். இளைஞர்கள் தயவு செஞ்சு அரசியலுக்கு முன் வரணும், அரசியலை பத்தி பேசணும், அரசியல்வாதிகளை செய்ய தவிர சுட்டி காட்டணும், இளைஞர்கள் ஒற்றுமையோட செயல்படணும், புது அரசியல் புது மாற்றங்களும் புது நம்ம தேசத்தையும் உருவாக்கணும். தமிழன் தமிழனா ஒன்றிணைன்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது.
நாம் தமிழர்கள் தான், இதுல எந்த ஒரு மாற்று கருத்தோ இல்ல வேற ஒரு இதுவோ கிடையாது. இங்க மதம் சார்ந்து யாரும் பயணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. எந்த மதத்தையும் இழிவாவோ எந்த மதத்தையும் உயர்த்தி பேசணுன்ற அவசியமும் கிடையாது. இங்க வளமான அரசியல் நம்ம செய்வோம், ஆரோக்கியமான அரசியல் நம்ம செய்வோம், மக்களுக்கு நம்மளால முடிஞ்சதை முன்னெடுப்போம். நன்றி.